ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்களின் பாலியல் தேவைக்கான விசேஷ உணவுகள். பெண்களுக்கு பல பொறுப்புகள் உள்ளன. குடும்ப பராமரிப்பு, மகப்பேறு குழந்தைகளை வளர்த்தல் முதலியன. ஆனால் ஆண்களுக்கு உள்ள பெரும் பொறுப்பு பாலியல் உறவில் மனைவியை மகிழ்விப்பது. அதில் சிறிய குறைபாடு இருந்தால் கூட ஆண்கள் மனமடைந்து போகின்றனர். எனவே தான் ஆதி காலத்திலிருந்து பாலுணர்வை தூண்டி உடலுறவை மேம்படுத்தும் உணவு மருந்துகளை ஆண்கள் அதிகமாக நாடுகின்றனர். தங்க பஸ்பம், சிட்டுக்குருவி லேவியம் முதலியன ஆணுக்கான ரகசியம் மருந்துகளாக இருந்தன. இயற்கையான உணவுகளை உலகுக்கு நமக்களித்த நம் தேசத்தில் இன்று 30 கோடி ஜனங்கள் பாலியல் குறைபாடுகளுடன் வாழ்கின்றன என்பது சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுகின்றன. பிரதான நம் தேசத்து சமையல் குறிப்புகளில் காதலை தூண்டும் உணவு கலவையாக கருமிளகு, தேன், மிளகாய் முதலியன கூறப்படுகின்றன. உணவுகள் காதல் செயல்பாடுகளை தூண்டுமா என்ற கேள்விக்கு விஞ்ஞானத்தில் பதில் ஆமாம். அந்தந்த ஊருக்கு ஏற்றபடி காதல் உணவுகள் மாறுகின்றன. ஒட்டகத்தின் திமில் அரோபியர்களுக்கு குங்குமப்பூ, ஸ்பெயின் நாட்டவர்களுக்கும் கோவா அஸ்டெக் இனத்தவருக்கும் பறவை கூடு சூப் சீனர்களுக்கும் முறையே ஆண்மை குறைவுக்கு மருந்து உணவாக கருதப்படுகின்றன. சில பிரசித்தி பெற்ற உணவுகள் ஆய்வுகளின்படி கோதுமை அரிசி, உளுத்தம் பருப்பு இவை ஆண்மையை ஊக்குவிக்கும், விந்துவின் தரத்தை உயர்த்தும். சோம்பு சமையலிலும் பயன்படுகிறது, சமையலிலும் பயனாகிறது. இதன் விதைகளை உறிஞ்சி உண்டால் ஆசை அதிகமாகுமா? அஸ்பரா சுவையுள்ள தோட்டக்கீரை, பாதாம் பருப்பு துண்டு துட்டு ஆண்மையையும் மக்களையும் பெற சக்தி அளிக்கும் உணவாக கருதப்படுகிறது. வாழைப்பழம், வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியமும் பி விட்டமின்களும் ஹார்மோன்களை தயாரிக்க தேவை. எனவே வாழைப்பழம் ஒரு ஆண்மையை பெருக்கும் முதலியன பழம். துளசி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், ஆண்களின் உறவு ஆர்வத்தை தூண்டுகின்றது. சாக்லேட்டில் தியோப்ரோமைன் இந்த பொருள் வேட்கையை பெருக்கும். தவிர சாக்லேட் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். காய்கறிகள், பூமிக்கு அடியில் விளையும் கிழங்குகள் பூமியின் சக்தியை உறிஞ்சி அதை நமக்களிக்கும் கேரட், முள்ளங்கி போன்றவை ஆண்மையை பெருக்க வல்லமை. தக்காளியும் சிறந்த பாலுணர் ஊக்கே. பிரான்சில் இதை காதல் ஆப்பிள் என்பார்கள். வெங்காயமும் தொன்று தொட்டு இந்தியாவில், எகிப்தில், அரோபியாவில் ஆண்மை ஊக்கியாக பயன்படுத்தப்பட்டு வரும் காய்கறியாகும். அதுவும் வெள்ளை வெங்காயம் சிறந்தது. வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி உண்ண வேண்டும். ஆனியன் சூப் புத்துணர்ச்சி ஊட்டும். இவை தவிர குடமிளகாய், இஞ்சி, செலரி, வெள்ளரி, தனியா இவைகளும் உதவும். பிரசித்தி பெற்ற அரோபிய இரவுகள். கதையில் ஒரு வியாபாரி 40 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து கொத்தமல்லி இலைகள் அடங்கிய மருந்தை உண்டு குழந்தை பெற்று கொண்டதாக சொல்கிறது. பழங்களாக பார்த்தால் பப்பாளி, வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம் இவைகளும் சிறந்த இளமை காக்கும் பழங்கள். கொய்யாப்பழம் பெண்களின் ஜனநேத்திரிய உறுப்புகளின் தசைகளை வலுப்படுத்தும். வாழைப்பழத்தில் உள்ள ஒரு வேதிப்பூர்வ உணர்வை அதிகரிக்கும். பால் சார்ந்த உணவுகள். பால் எதுவும் எருமைப்பால், அதுவும் எருமைப்பால். தயிர், பகலில் மோர், வெண்ணெய், நெய் இவை இல்லாமல் நமக்கு உணவுகள் இல்லை. இவையெல்லாம் உறவுக்கு வலிமை ஊட்டும் உணவுகள். மாமிசங்கள், மீன், மாமிச வகைகளில் நீர்வாழ் பிராணிகளின் மாமிசம் உண்பது நல்லது. கடல் மீன்களை விட நதி மீன்கள் பாலியல் உணர்வை தூண்டுபவை. கடல் முத்துச்சிப்பி சிறந்த ஆண்மை பெருக்கையாக கருதப்படுகிறது. வெற்றிலை உணவுக்கு பின் தாம்பூலம் தரிப்பது உறவு ஆசையை தூண்டும். ஆனால் பாக்கு, புகையிலை, ஆல்கால் இவை எதிர்மாறான விளைவுகளை உண்டாக்கும். தேன், எகிப்தியர்கள் காலத்திலிருந்தே பல பழங்கால மரத்துக்கள் தேன் அடங்கியவை. மீட் என்ற பானம் தேனிலிருந்து தயாரிக்கப்பட்டது. இது காதல் உணவை அதிகப்படுத்தும் மருந்தாக கருதப்படுகிறது. வாசனை திரவியங்கள் ஜாதிக்காய், ஏலக்காய், குங்குமப்பூ, உலவங்கப்பட்டை இவைகளும் ஆசையை அதிகரிக்கும். குறிப்பாக ஜாதிக்காய் விந்து முந்துதலை தடுக்கும். இந்த வாசனை திரவியங்களை பாலுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞாபகம் இருக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா.